வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நேற்று வந்து பட்ஜெட் டே, பட்ஜெட் டேக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்திருக்கு அதை வச்சு நாளைக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட்ஜெட் ஹைலைட்ஸை வந்து உங்களுக்காக வந்து வீடியோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் அந்த ஹைலைட்ஸை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நான் நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்து இருக்கேன். பட்ஜெட் அன்றைக்கி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்தது, அதனால் அந்த ரேஞ்சை வந்து நம்ம வச்சுருந்தோம். ஒன்ஸ் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதான் அடுத்த டைரெக்ஷனே தெரியும். இந்த பட்ஜெட்டு வெளியானதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து எந்த திசையில் போகும் அப்படின்னு ஸ்டேபிளாகவும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த லோ பக்கமாக வந்து கேண்டில்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்ஸில் பாட்டமில் தான் வந்து பையிங் வந்து போட்டிருக்கு. பாட்டமில் பையிங் போட்டாலும் இன்னும் வந்து செல்லிங் ஏரியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இந்த கேண்டில்ஸோட ஹை அண்டு லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு லோ பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் 17,353. சப்போஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல், அதையும் தாண்டிச்சுன்னா இந்த லெவல் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம 1 hour வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இந்த இன்சைட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த லெவலை ஒன்று பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை உடைக்கும் பட்சத்தில் கிளியரான முடிவு வந்து தெரிய வரும். பாருங்கள், 1 hour இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிப்போம், 653 அப்புறம் 445. இந்த லெவலை உடச்சிச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து கீழேருந்து இந்த லெவலில் உடச்சிச்சுன்னா இந்த லெவல் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக 1 hourலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த இந்த திசை போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு புல் பேக்கில் சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்த லெவல் டெஸ்ட் பண்ணும். இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த லெவல் திரும்ப வரும். இதை பிரேக் பண்ணி இங்கே போகலாம், அல்லது இங்கேருந்தே திரும்ப சப்போர்ட் எடுத்து இங்கே வரலாம். இந்த லெவலுக்கு உண்டான மாதிரி கண்டிஷனை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு லெவல்லையும் சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் எடுக்குதா அதுக்கு தகுந்தப்போ நம்ம கண்டிஷனை வந்து மாற்றிக்கணும். அப்படி நம்ம 15 minutes சிபிஆர் கான்செப்டை செக் பண்ணி பார்ப்போம். கீழே வந்து பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இந்த சிபிஆருக்கும் கீழே தான் வந்து இந்த சிபிஆர் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் டவுன் டவர்டில் இருக்குது அப்படிங்கிறதுல சிபிஆர் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதனால் இந்த R1 தாண்டி மேலே புல் பேக் எடுக்காத வரை இங்கே எங்கே வந்து புல் பேக் செல்லிங் போட்டாலும் அது செல்லிங் உண்ண வாய்ப்பை நம்ம பார்க்கலாம். ஏன்னா செல்லிங் ஏரியாக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சிபிஆரும் வந்து செல்லிங் சிபிஆர் வந்து வந்திருக்கு. அதனால் இங்கேருந்து அது புல் பேக் செல்லிங் போட்டாலும் இந்த லெவல், இங்கேருந்து ஓப்பன் ஆகி புல் பேக் செல்லிங் போட்டாலும் இந்த லெவல், இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அதை தகுந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஃபார்ம் பண்ணிப்போம். அப்படியே பேங்க் நிஃப்டி வருவோம். பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டி சீனாரியா என்னவோ அதே தான் வந்து நடந்திருக்கு. பாருங்கள், அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணல, அந்த இன்சைட் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருந்திருக்கு. ஸோ பாட்டம்லேருந்து பையிங் போட்டிருக்கு, இருந்தாலும் அந்த செல்லிங் ஏரியாக்குள்ளேயே வந்துருக்கு. அப்படின்னா இந்த டேவுடைய ஹையை பிரேக் பண்ணணும், இல்லைனா லோ பிரேக் பண்ணணும். லோ பிரேக் பண்ணதுன்னா அடுத்து இந்த லெவல், ஹையை பிரேக் பண்ணதுன்னா இந்த லெவல், அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணதுன்னா அடுத்தது வந்து இந்த லெவல் வந்து டெஸ்ட் பண்ணும். 1 hourல இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல் வரைக்கும் டெஸ்ட் பண்ணும். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ 1 hourல இந்த ரேஞ்சை நீங்கள் மார்க் பண்ணிங்க. இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதான்னு நீங்களும் செக் பண்ணுங்கள். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணும், அல்லது ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா என்ன பண்ணும், அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வீடியோவும் நான் சப்போர்ட் ரெஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வீடியோவும் போட்டிருக்கேன். அங்கேருந்து உங்கள் கண்டிஷனை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிங்க. அப்படியே நம்ம சிபிஆர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி போலே வந்து இந்த சிபிஆருக்கும் கீழே தான் இந்த சிபிஆர் வந்து இருக்குது. இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த R1 தாண்டி புல் பேக்கில் பையிங் போடாத வரை செல்லிங் உண்டான வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே ஓப்பன் ஆகிட்டு திரும்பினாலும் செல்லிங் புல் பேக்கில் போட்டுக்கலாம், அல்லது சிபிஆரில் ஓப்பன் ஆகிட்டு திரும்பினாலும் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆனாலும் S1 தாண்டி போனாலும் செல்லிங் உண்டான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த R1 தாண்டினா தான் அது பையிங் மொமெண்டம் நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா அது பையிங் உண்டான வாய்ப்பை வந்து இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனோட உங்களோட கண்டிஷனும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.